محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் இணை வைத்தல் பித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே சகோதரர்களே பெரியோர்களே சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் நேற்றைய தினம் ஒரு சிறந்த நபி தோழரான முஆவியா ரலியல்லாஹன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து அவரின் மீது இந்த மனித சமுதாயத்திற்கு இருந்த ஒரு தவறான எண்ணத்தையும் அவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதையும் ஓரளவுக்கு நேற்றைய தினம் நாம் அறிந்திருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக்குழந்தைகளான ஃபாத்திமா ரலியல்லாஹன் அவர்களுக்கு பிறந்த ஹசைன் ஹுசைன் ஆகிய இருவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இனி வருகிற காலங்களில் தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் ஹசன் ரலியல்லாஹன் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹன் அவர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் முஆவியா ரலியல்லாஹன் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹன் அவர்களுக்கு எதிரானவர் என்றும் இந்த மனித சமுதாயத்திலே ஒரு கவறான கருத்து நிலவுகின்றது அதையும் துடைத்தெறிவது நம்முடைய தலையாய கடமை நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பார்த்து வருகிற நபித்தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவினால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் ஒரு சில நபித்தோழர்கள் சொர்க்கவாசிகள் என்று அறிவிப்பு செய்யப்பட்ட நபித்தோழர்கள் ஒரு சில நபித்தோழர்களுக்காக வேண்டி அல்லாஹுவே திருக்குர்ஆனுடைய வசனங்களை இறக்குகிற அளவுக்கு சிறந்த நபித்தோழர்கள் ஒரு சில நபித்தோழர்கள் அல்லாஹுனுடைய ரசூலுடைய குடும்பத்தை அளப்பிரியமாக நேசித்த நபித்தோழர்கள் வகி எழுதுகிற நபித்தோழர்கள் என்று நிறைய நபித்தோடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம் என்றைக்குமே நம்முடைய உள்ளத்தில் மரணிக்கின்றவரை ஒரு சிந்தனை வந்துவிடக்கூடாது அல்லாஹனுடைய ரசூலுடைய குடும்பத்திற்கு எதிராக எந்த நபித்தோழர்களும் நடந்த சரித்திரமே கிடையாது ஆனால் அலி ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்களை கொலை செய்த ஒரு கும்பல் திட்டமிட்டு அலி ரலியல்லாஹன் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹன் அவர்கள் ஹசன் ஹுசைன் அவர்களை தவிர
மீதமுள்ள எல்லோரையும் இந்த உலக வரலாற்றில் ஒரு வெறுப்புக்குரியவர்களாக சித்தரித்து காண்பித்தார்கள் சியாக்கள் காரிஜியாக்கள். சியாக்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதரவாளர்கள். யாருக்கு ஆதரவாளர்கள்? அலி அவர்களுக்கு ஆதரவாளர்கள். இவர்கள் துவங்கியதே உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பிறகுதான், கொலைக்கு பிறகு. அதுவரை சியாக்கள் என்கிற ஒரு நாமமே அந்த சமுதாயத்தில் இல்லை, இருந்தாலும் வெளியிலே தெரியாமல் இருந்தார்கள். இந்த துரோகிகள் இஸ்லாமிய வரலாற்றை தடம் புரட்டி தவறான நச்சுக்கருத்துக்களை எல்லாம் வரலாறுகளிலே சொல்லி வைத்து வாழையடி வாழையாக இஸ்லாமிய சமுதாயத்திலே புகுத்தியதுதான் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை ஒரு கொடுமைக்காரராகவும், அலி அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிரி என்கிற ஒரு தோற்றத்தையும், ஹசன் ரலியல்லாஹு அவர்களை குறிப்பாக கடுமையாக எதிர்த்தவர் என்றெல்லாம் மார்புகளிலும் நெஞ்சுகளிலும் முஹர்ரம் 10வது நாள் அடித்து புலம்பி அழுது இந்த சமுதாயத்தில் அனுதாபம் தேடுகிறவர்கள் சியாக்கள். அதற்கு எந்த வகையிலும் நாம் பழிகேடாகிவிடக்கூடாது. நேற்றைய தினம் நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் நேற்றைய தினம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். அதே போலத்தான் ஹசன் ரலியல்லாஹன் அவர்களை எந்த அளவுக்கு இந்த முஆவியா ரலியல்லாஹன் அவர்கள் நேசித்திருந்தார்கள் என்கிற உண்மை சரித்திரத்தை அல்லாஹினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். தோழர்களே, ஹசன் ரலியல்லாஹனுடைய வரலாறு உஸ்மான் ரலியல்லாஹனுடைய வரலாறிலே இருந்து துவங்குகிற காரணத்தினால், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு சிறிய ஒரு சம்பவத்தோடு சேர்த்து ஹசன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் புரிந்து கொண்டால்தான் யார் யாருடைய நடவடிக்கைகள் எந்தெந்த நோக்கத்திற்காக வேண்டி அமைந்தது, எந்தெந்த காரியத்தை செய்வதற்கு யார் யார் பின்னணியில் இருந்தார்கள் என்கிற ஒரு முழு வடிவம் நமக்கு இந்த வரலாறிலே இருந்து கிடைக்கும். அப்பொழுதுதான் சஹாபாக்களை குறித்துள்ள தவறான எண்ணங்கள் களையப்பட்டு அவர்களை குறித்துள்ள ஒரு நன்மதிப்பு இந்த சமுதாயத்திலே உயரும். நான் நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் இப்படிப்பட்ட உரைகள் இந்த ரமலானுடைய மாதத்தில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், கேட்கிற உங்களுக்கு நிறைய கடமைகள் உண்டு. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபித்தோழர்களுடைய நன்மதிப்பை உயர்த்தி காட்டுவது கேட்கிற உங்களுடைய கடமையும் கூட. வரலாறுகளை கேட்டோம், ரசித்தோம், அந்த நாட்கள் நகர்ந்தது என்று நீங்கள் இருந்துவிட்டால் அது பேசுகிற எனக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினருக்கும் பெரிய ஒரு தோல்வியை தான் பெற்றுத்தரும். அது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. உன்னிப்பாக கேட்க வேண்டும், குறிப்புகள் எடுக்க வேண்டும், மனித சமுதாயத்திலே போய் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் உருவாக்கிய உத்தம நபியின் உன்னத தோழர்கள் நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட தோழர்கள் என்று நீங்கள் நண்பர்களிடத்திலே குடும்பத்திடத்திலே நடந்து நீங்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து உத்தம தோழர்களுடைய கண்ணியம் காப்பாற்றப்படுவது நம்முடைய எல்லோருடைய கடமையும் கூட என்கிற பொறுப்புணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தோழர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குறிப்பு பெயர் அபு முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய குறிப்பு பெயர், இவருடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 3வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன பிறகு பிறந்த ஒரு செல்லப்பிள்ளை ஃபாத்திமா அவர்களுக்கு. ஒரே ஆண்டில் திரும்ப பிறந்தவர்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரர் ஹசன் ஹுசைன். அடுத்தடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு பிறந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அது தனி ஒரு பாடம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பெண் வாரிசுகளும் இருந்தது, ஆண் வாரிசுகளும் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசு என்கிற ஒரு தொடர்ச்சி கிடைக்காமலேயே சிறிய வயதிலேயே ஆண் குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள். ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து போன காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்தவர்களை வளர்த்தினார். ஜெய்தவர்களுக்கு பிறந்த உசாமாவின் மீது அதிக அன்பு காட்டினார். தனது மகளுக்கு பிறந்த குழந்தைகளை தனது குழந்தையை காட்டிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசமழை பொழிந்து நிறைய முன்னறிவிப்புகளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் செய்திருக்கிறார்கள்.
அன்பர்களே, வெறும் 49 வயது மட்டும்தான் இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாறுகளை பார்க்கும் போதே, வரலாறுகளை படிக்கும் போதே, அல்லாஹு தாலா யாரை சொர்க்கவாசி என்று தீர்மானித்து விட்டானோ அவர்களுடைய வாழ்வில் இருக்கின்ற குற்றங்குறைகளை பெரிதாக பேசுவதோ தவறாக நினைப்பதோ நமக்கு குற்றத்திற்குரிய காரியம். அல்லாஹு தாலா சொர்க்கவாசி என்று தீர்மானிக்கிற அவனுக்கு தெரியும் இவர்கள் மரணிக்கின்றவரை என்னென்ன காரியங்களை செய்வார்கள் என்று. தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்து கொண்டுதான் அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கவாசி என்று சொல்கிறான். சொர்க்கவாசி என்று அல்லாஹுவே சொன்ன பிறகு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹுவே சொன்ன பிறகு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கொச்சைப்படுத்தி பேசவோ, சிறு சிறு தவறுகளை பெரிதுபிடித்து பேசவோ, தவறாக அந்த வரலாறுகளை எழுத தூண்டவோ நம்முடைய மனம் வரக்கூடாது. அது நிஃபாக்குடைய தன்மையை பெற்றுவரும். ஒரு காலத்தில் இஸ்லாத்தை விட்டு கூட வெளியேற தூண்டிவிடும். அதுவல்ல நமது நோக்கம். நமது நோக்கம் அந்த உத்தம சீலர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, உன்னதமான வரலாற்றை இந்த மனித சமுதாயத்திலே மறைத்து விட்டார்களே, ஏன் இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட வரலாற்றை வெளியே சொல்லாமல் போனார்கள் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு தான் இந்த பரிமாற்றம் இங்கே நிகழ்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது பாருங்க, ரொம்ப சிறிய வயதுதான். மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு கொஞ்சம் காலம் பொறுத்துதான் பிறக்கிறார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது ஹசன் அவர்களுக்கு வயது 8. பெரிய பெரிய ஹதீஸுகளை எல்லாம் அறிவிக்க வாய்ப்பில்லை. 8 வயது பாலகனுக்கு என்ன திரையும்? இந்த 8 வயது பாலகனோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறையை ஆரம்பத்தில் உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயிலுக்கு வரும்போது தோளிலே ஹசன் அவர்களை தூக்கி கொண்டு வருவார். அல்லாஹுவே, நான் இவரை நேசிக்கிறேன், நீயும் இவரை நேசிப்பாயாக. அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிற அன்பிற்குரியவர் தனது பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரியில் 3747, 49 போன்ற நபிமொழிகளிலே பார்க்கலாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் செய்த பிரார்த்தனைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே சிறுவர்களை கடந்து சென்றால் சலாம் சொல்லுவார்கள், சிறுவர்களை சந்தித்தால் அந்த மக்களை அன்பு காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார்கள், இரக்கம் காட்டாதவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய காரணத்தினால் அவர் சிறுவர்களை அதிகமதிகம் நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள், அன்பு பாராட்டுகிறவராக இருந்தார்கள். தனது குடும்பத்தில் பிறந்த, தனது மகளுக்கு பிறந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமதிகம் பாசத்தோடு அல்லாஹுடைய ரசூல் வளர்த்திக் கொண்டிருந்தார்கள். தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இசா தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகும்போது அவருக்கு பின்னால் ஹுதைபா அவர்கள் செல்கிறார். எனக்கு பின்னால் வருகிறவர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். யா ரசூலுல்லாஹ், ஹுதைபாவாகிய நான் தான் என்றார். ஹுதைபாவே, தெரிந்து கொள்ளுங்கள், வானவர் ஒருவர் என்னிடத்திலே வந்து சொன்னார், எனது மகள் ஃபாத்திமா சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாவால், எனது மகளுடைய மகன் ஹசன் ஹுசைன் மக்களுக்கு தலைவராவார் என்று சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவர்கள் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கவாசிகள். அப்படியானால் சொர்க்கவாசிகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த 2 செல்ல குழந்தைகளையும் எப்படி வர்ணித்தார்கள் என்பதை புகாரியில் 3753 நபிமொழியாக நாம் பார்க்க முடிகிறது. உலகத்து மலர்களில் 2 மலர்கள் எனது பேரமக்கள் ஹசன் ஹுசைன் என்றார்கள். உலகத்து மலர்களில் எனது பேரமக்கள் 2 பேரும் ஹசன் ஹுசைன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நற்செய்திக்கு உரியவர்களாகவே உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய மறுமை வாழ்வை சிறப்பாக ஆக்க நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் போது இவர்களுக்கு வயது எவ்வளவுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது வயது 8. அபுபக்கருடைய ஆட்சி காலம் 2 வருட காலம். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாட்டனாருடைய பாசத்திலிருந்து விடுதலை பெற்ற, பாசத்திற்காக வேண்டி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபுபக்கர் சித்தீக் அவர்களும் பள்ளிக்கு அடிக்கடி அழைத்து வருவார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியின் மீது நின்று கொண்டிருக்கும் போது ஹசன் ஹுசைன் பள்ளிக்கு வந்தால் உரையை நிறுத்திவிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளையும் தனது கையில எடுத்து மிம்பர் படியில ஏறி நின்று கொண்டு இது உள்ளத்தினுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு பாசத்திற்கு ஏங்கிய அந்த பிஞ்சு உள்ளங்களை யார் அரவணைத்தார் தெரியுமா? தந்தையினுடைய ஸ்தானத்திலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சோடு வாரி அணைப்பார். பள்ளிக்கு வரும்பொழுதெல்லாம் கூட்டி வருவார். மக்கள் தெரிகிற அளவுக்கு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார். நெஞ்சோடு வாரி அணைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப விஷயத்தில் பேணுதலை கடைபிடியுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து ரெண்டு வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூலை போல் இல்லாவிட்டாலும் பாசங்களை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கினார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மரண நேரத்தில் இவர்களுக்கு வயது 10 வயது. வளர்ந்து வருகிற பொழுதே நம்முடைய பாட்டனார் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய்விட்டாரே என்று ஏங்கிய மக்களுக்கு ஒரு துணை கிடைத்தது என்று நம்பினார்கள். அதுவும் 2 வருடம் தான், அவரும் மரணித்து போனார். மீண்டும் ஏக்கம் துவங்கியது. 10 வயது அந்த 2 பாலகரையும், 10 வயது, 11 வயது, 9 வயது, 10 வயது பாலகனை அடுத்தது பாசமொழி பொழிந்து 10 வருட காலம் பார்த்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது வயது 8, அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் அபூபக்கர் மரணிக்கும் போது வயது 10, உமர் அவருடைய 10 ஆண்டு காலத்தில் உமர் அவர்களும் அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு பாராட்டி அவர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு சொன்னார்கள், நேசியுங்கள் இந்த மக்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்யாதீர்கள், தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள், மதியுங்கள் இந்த குடும்பத்தை. அவரும் வசியத்து செய்தார். அவ் உமர் அவர்கள் மரணிக்கும் போது இந்த பாலகர்களுக்கு வயசு எவ்வளவுங்க? 19, 20. இப்பொழுதுதான் இவர்கள் இந்த சமூகத்திற்கே வருகிறார்கள். அதுவரை மூத்தவர்களை அண்டி அண்டி வாழ்ந்த பாலகர்கள், குடும்பத்தில் அலியவர்களுக்கும் பாத்திமா அவர்களுக்கும் பாசத்தோடு வளர்ந்த பாலகர்கள், 2 சிறிய பாலவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போதுதான், ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போதுதான், 18 வயது, 19 வயது பாலகர்கள் இவர்கள். இப்பொழுதுதான் அரசியல் என்னவென்றால் என்ன, என்ன சமுதாயத்திலே நடைபெறுகிறது, யார் யார் என்னென்ன குழப்பங்களை விளைவிக்கிறார்கள், இந்த மனித சமுதாயத்திலே மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகிகள் எல்லாம் யார், யார் இந்த மார்க்கத்தை காப்பாற்றுகிறவர்கள், மார்க்கத்திற்கு எதிரானவர்கள், யாரெல்லாம் முனாஃபிக்குகள் வேஷம் போட்டுக் கொண்டு சமுதாயத்திலே யாரெல்லாம் உலா வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வயது 19, 20 வயது உஸ்மானுடைய ஆட்சி காலம். அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி என்று சொன்னவுடனே நிறைய பேருடைய சிந்தனையில் என்ன தோன்றும் தெரியுமா? நமக்கு அப்படித்தான் சொல்லி தந்தார்கள். உஸ்மான் அவர்கள் யார் என்றால் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தவர், சொந்த பந்துகள் தவறு செய்தால் தட்டி கேட்காதவர். ஆகவேதான் உஸ்மானுடைய ஆட்சியில் கிளர்ச்சிகள் ஏற்பட்டு மக்களே அவர்களை கொண்டார்கள் என்கிற ஒரு வதந்தியை பரப்பியவர்களும் இந்த சியாக்கள் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய சிறப்பையும் அவருக்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்ன முன்னறிவிப்பும் என்ன இருந்ததோ அதுதான் நடந்தது தோழர்களே. காரணம், இன்ஹுவ இல்லா வஹி யூஹா, அல்லாஹுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அது வெறுமனே வார்த்தையாக இருக்காது, அது அல்லாஹுடைய வஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் போது தொடை லேசாக விலகியதாக ஆடை இருந்தது. ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது தந்தை பார்க்க வந்தார். அதே நிலையில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தந்தை அபூபக்கரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். உஸ்மான் அவர்கள் சலாம் சொன்னார். சலாமுடைய சப்தத்தை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசர அவசரமாக ஆடைகளை எல்லாம் சரி செய்து கண்ணியம் கொடுத்து அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். பேசி முடித்து வெளியே சென்றவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் அவர்கள் வரும்போது சாதாரண நிலையில் இருந்தீர்கள், உமர் அவர்கள் வரும்போது, உஸ்மான் அவர்கள் வரும்போது ஆடைகளை எல்லாம் சரி செய்து விட்டு அமர்ந்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யாரை கண்டு வானவர்கள் வெட்கப்படுகிறார்களோ அவரை கண்டு நான் வெட்கப்படாமல் எப்படி இருக்க முடியும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டு அவருடைய ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிக வெட்க குணம் உடையவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை பார்த்தால் மலக்குமார்கள் வெட்கப்படுவார்களாம் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்ன செய்தி புகாரியில் 6362வது நபிமொழியாக பார்க்கலாம். இவருக்கு நேர்ந்த கொடுமையைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழரின் மீது வைத்த அன்பு அவருக்கு செய்த முன்னறிவிப்பு ஒன்று இரண்டு அல்ல. இந்த தோழருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, மண்ணறையை பார்த்தாலே அழுவார், கபர்களை கடந்து சென்றால் நின்று கொண்டு அழுவார், யாரையாவது அடக்கம் செய்துவிட்டால் உடனே வரமாட்டார், அழுது கொண்டே இருப்பார். தோழர்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி பேசும்போது இவ்வளவு நீங்கள் அழுவதாக நாங்கள் பார்த்ததே இல்லையே, கபரை பார்த்தாலோ கபரை பற்றி பேசினாலோ பேச கேட்டாலோ இப்படி அழுகிறீர்களே என்று கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் அவருடைய ஈமானுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தோழர்களே, மன்னரை வாழ்வு யாருக்கு சிறப்பாக அமைந்ததோ அவர்களுக்கு மறுமையிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுமையினுடைய தொடக்க வாழ்வு இந்த மன்னரை, மன்னரை வாழ்வு சிறந்து விளங்கினால் மறுமையில் வெற்றி பெற்று விட்டார்கள். மன்னரை வாழ்வில் ஒரு மனிதன் தோற்று போனால் மறுமையிலும் தோற்று போவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், தொழுகையின் பொழுது சாதாரண நேரத்தில் அல்ல, அத்தஹியாத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அத்தஹியாத்தில் நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், மனதில் தோன்றியதையெல்லாம் கேளுங்கள், கேட்க நினைப்பதையெல்லாம் கேளுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்களோ, துவா ஏற்கப்பட பொருத்தமான நேரம் அத்தஹியாத்து சுஜூத். அந்த அத்தஹியாத்தில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வார்த்தை தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹுவே எங்களை காப்பாற்று என்று. ஆகவேதான் மன்னரையை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த உத்தம தோழர் எப்படி மரணிப்பார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னார்கள். அதுதான் இங்கே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உஹது மலையின் மீது அல்லாஹுடைய ரசூலும் அபூபக்கர் அவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மலைக்கு மேல் ஏறும்போது உஹது மலை லேசாக அசைந்தது என்றும், அந்த நேரத்தில் அல்லாஹுடைய ரசூல், உஹதே உனக்கு மேல் ஒரு இறை தூதரும் ஒரு சித்தீக்கும் ஒரு சஹீதும் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வார்த்தைக்கேற்ப சஹீதானவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹுடைய ரசூல் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி ஒரு தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். தோட்டத்திற்கு ஒரு காவலாளி, ஒரு நபித்தோழர் நின்று கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் காவலாளி இடத்திலே அனுமதி கேட்டார். காவலாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் யார் என்று கேட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் என்று காவலாளி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உள்ளே வர நீங்கள் அனுமதி கொடுப்பதோடு சேர்ந்து ஒரு செய்தியை அவருக்கு சொல்லுங்கள், அவர் சொர்க்கவாசி. போய் சொன்னார், நீங்கள் சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வாருங்கள் என்று சொல்ல ரெண்டு பேரும் அவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். மூன்றாவது நபராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அதே போல அனுமதி கேட்க அவரும் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொல்ல, அவர் யார் என்று கேட்க உஸ்மான் என்று பதில் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்படுவார்கள், அவரும் சொர்க்கவாசி என்று சேர்த்து சொல்லுங்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்தும் அமர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சஹீத் என்று சொன்ன முன்னறிவிப்பு, அநியாயமாக கொல்லப்படுவார் என்று சொன்ன முன்னறிவிப்பு, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் எப்படி நடந்தது என்பதை பார்த்தவர்கள் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், எனக்கு பின்பு நிறைய குழப்பங்களையும் மார்க்கத்தில் நிறைய முரண்பாடுகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார சூழல்லா, அந்த அன்றைய நாளில் யாரை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டு நாங்கள் வாழ்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இருக்கிற இந்த உஸ்மானை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருடைய ஜமாத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு குழப்பங்களிலே இருந்து பாதுகாப்பு, முரண்பாடுகளிலே இருந்து பாதுகாப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 8522 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு ஆடையை வழங்கப் போகிறான், அந்த ஆடையை முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பறித்தெடுக்க முயற்சி செய்வார்கள், நீங்கள் என்னை சந்திக்கின்ற நாள் வரை அந்த ஆடையை நீங்கள் களையவே கூடாது, ஆடைதான் ஆட்சி என்றார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆட்சி தரப்போகிறான் எப்பொழுது சொல்லுகிறார்கள், உயிரோடு வாழும்போது. முனாஃபிக்குகளும் நயவஞ்சகர்களும் அந்த ஆட்சியை பறிக்க முயற்சி செய்வார்கள்,
நான் மரணிக்கின்றவரை என்னை சந்திக்கின்றவரை நீங்கள் அந்த ஆடையை கலற்றவே கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 24610வது நபிமொழி அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குழப்பமான நடவடிக்கைகளை குறித்து மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது போர்வையை போத்திக் கொண்டு ஒரு மனிதர் அந்த சபையை கடந்து சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்ற பிறகு அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அநியாயக்கார மக்கள், இந்த ஒன்றுமறியாத இந்த இறை நம்பிக்கையாளரை அநியாயக்கார மக்கள் படுவாகமாக கொலை செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் போய் யார் என்று அந்த ஆடையை போர்த்திக் கொண்ட அந்த மனிதர் யார் என்று நாங்கள் பார்க்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற செய்தி எங்களுக்கு கிடைத்தது என்கிற தகவல் அகமதில் 5953வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, இப்படிப்பட்ட முன்னறிவிப்பு செய்த இந்த நபித்தோழர்தான் நபித்தோழர்களிலேயே அதிகம் ஆட்சி ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அபூபக்கர் அவர்கள் எத்தனை வருடம் ஆட்சி ஆண்டார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்து 10 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி ஆண்டார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் 2 வருட காலம் ஆட்சியாண்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 வருட காலம் ஆட்சியாண்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாண்டது 13 ஆண்டு காலம். நிர்வாக திறமை இல்லை, குடும்பத்தினர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அடிச்சாட்டியம் செய்தவர், குடும்பத்திலே நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் எல்லாம் தவறுகள் செய்யும் போது கண்டிக்காதவர், குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதிக முன்னுரிமை கொடுத்தவர், நிர்வாகத் திறமை தெரியாதவர் என்றெல்லாம் விமர்சனம் செய்கிற விதத்தில் நீங்கள் கேட்கிற கேள்வி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தது எத்தனை வருட காலம்? ஆட்சி அதிகாரம் தெரியாதவர் 13 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருப்பாரா? அல்லாஹ்வுடைய உதவி அந்த தோழருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு ஆடையை வழங்குவான், இறுதி வரை அந்த ஆடையை பின்பு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நற்செய்தி அனுப்பிய ஒரு தோழர் அல்லவா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது 13 ஆண்டு காலத்தினுடைய துவக்கத்தில் ஒன்றும் செய்ய முடியாத காரிஜியாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வரலாறுகளிலும் அலி ரலியல்லாஹுடைய வரலாறுகளையும் நீங்கள் படித்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், 6000 7000 பேர்களோடு சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக படை திரட்ட சூழ்ச்சி செய்தவர்கள் இந்த காரிஜியாக்கள். மெல்ல 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 அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலத்திலும் ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் நிழல் போல கூட நடக்காதவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வெட்க குணமுடையவர், சாந்த குணமுடையவர், ரத்தம் சிந்துவதை விரும்பாதவர், மூர்க்கத்தனங்குடையவர் அல்ல. மார்க்கத்தில் வேண்டுமானால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அதற்கு மிகப்பெரிய உறுதியோடு இருந்து பின்பற்றுகிற தோழர். ஆனால் ரத்தம் சிந்துவதை விரும்ப மாட்டார், அதிகமாக போர் செய்வதை விரும்ப மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் போர் குணம் இருக்கிறதோ, எதிர்ப்பு குணம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்றார்கள். உள்ளத்தில் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையோடு என்றைக்கும் நீங்கள் இருக்காதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய இந்த சாந்தி, சமாதானம், பொறுமை எல்லாவற்றையும் மெல்ல 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 பயன்படுத்தினார்கள் காரிஜியாக்கள். விஷமத்தனமான பிரச்சாரங்களை மெல்ல மெல்ல அவிழ்த்து விட ஆரம்பித்தார்கள். விஷமச்சனமான பிரச்சாரத்திற்கு பழிகேடாகாதவர்களே இந்த மனித சமுதாயத்தில் கிடையாது. பழிகேடு ஆவதனுடைய விளைவு என்ன? நன்மதிப்பு உள்ளவர்களையெல்லாம் சமுதாயத்திலே இழந்து போய்விடுவோம், நல்லவர்களை இழந்து போய்விடுவோம். அவதூறுகளுக்கு பழிகேடானால், அவப்பெயர்களை நாம் நம்பினால், அவதூறு பேசுவது, புறம் பேசுவது, பித்னா பசாதுகளுக்கே செவிமடுத்தால் நல்லவர்களை இழந்து விடுவோம், நல்ல நண்பர்களை இழந்து விடுவோம். அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த சமுதாயத்திற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. விடுவார்களா சஹாபாக்கள்? கூஃபாவிலே இருந்து கொண்டு இந்த பாவிகள் கிளப்பினார்கள் பிரச்சனைகளை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் யார் தெரியுமா? பத்ரு போரில் கூட பங்கெடுக்காத நபித்தோழர், உஹது போரில் ஓடி வந்த நபித்தோழர், உதைவியா உடன்படிக்கையில் பங்கெடுக்காத நபித்தோழர். யாரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள்? ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. எகிப்து வாசிகளுடைய பிரச்சாரம், கூஃபா வாசிகளுடைய பிரச்சாரம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டார்கள், கொஞ்சம் பயந்து விட்டார்கள். காரணம்,
இவன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவர் நபி தோழர்களோடு வாழ்க்கை நடத்தியவர் அவருக்கு மீறிய ஒரு சரித்திரம் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு உன்னிப்பான ஒரு நபி தோழர் இப்னு உமர் வந்தவர் பேசி முடித்தவுடன் யார் நீங்கள் என்று கேட்டார் நான் தான் இப்னு உமர் என்றார் உங்களுக்கு தெரியுமா என்ன பிரச்சனை என்றார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் இந்த பிரச்சாரத்தை உண்டாக்குகிறார்கள் தெரியுமா உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்த இபாதத்தில் ஆர்வம் இல்லாத போரில் பங்கெடுக்காத சொர்க்கவாசி என்று அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் பாராட்டி சீராட்டி சொன்னானோ அந்த அவையிலே இவர் கிடையாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து மக்களுடைய உள்ளங்களிலே நஞ்சை உருவாக்கி ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தி ஒரு சொர்க்கவாசியினுடைய ரத்தத்தை ஓட்ட வேண்டும் என திட்டம் தீட்டியவர்கள் காரிஜியாக்கள் காரிஜியாக்கள் யார் அவர்கள் தொழுவார்கள் உங்களுடைய தொழுகையை மிஞ்ச உங்களுடைய தொழுகையை விஞ்சி விடுவார்கள் நோன்பு வைப்பார்கள் நீங்கள் பார்த்தால் அதிர்ந்து போய் விடுவீர்கள் குர்ஆன் ஓதுவார்கள் நீங்கள் பார்த்தால் அதிசயப்படுவீர்கள் பிரார்த்தனை சுஜூத் தௌபா உங்களுக்கு அவர்களுக்கு நிகராக யாரும் வணக்கத்தில் ஈடுபட முடியாது அவர்கள் நஞ்சை உருவாக்கினார்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் உமர் அவர் இப்னு உமர் கேட்டார் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் உஹது போரில் உஸ்மான் ரலியல்லாஹு பின்வாங்கி ஓடினார்களா ஆம் ஓடினார்கள் என்றார் பத்ர் போர்க்களத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பங்கெடுக்காதது தெரியுமா ஆம் பங்கெடுக்கவில்லை என்றார் உதைபியா உடன்படிக்கையில் அல்லாஹு தஆலா அந்த உடன்படிக்கையில் பங்கெடுத்த மக்களுக்கெல்லாம் சொர்க்கம் பாவ மன்னிப்பு என்று அல்லாஹ் சொன்னானே அந்த உடன்படிக்கையில் அவர் பங்கெடுக்கவில்லை தெரியுமா தெரியும் என்றார் உடனே அந்த மனிதர் பார்த்தீர்களா இப்னு உமர் சாட்சி அல்லாஹ் சாட்சி மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் விசமத்தனமான பிரச்சாரம் நாட்டுக்கு எதிராக அதிபருக்கு எதிராக சொர்க்கவாசிக்கு எதிராக விசமத்தனமான பிரச்சாரம் இந்த பாலகர்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருகிறது இப்னு உமர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் எப்படி ஹாரிஜியாக்கள் மத்தியில் போய் ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லி 4000 மக்களை பெயர்த்தெடுத்து வந்து அழியவர்களிடத்திலே ஒப்படைத்தார்களோ அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் உஹது போர்க்களத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் பின்வாங்கவில்லை நிறைய தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாறாக நடந்து நிறைய தோழர்கள் பின்வாங்கினார்கள் அது உண்மைதான் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் என்று உமக்கு தெரியுமா தெரியாது உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக நடந்த ஒரு சில தோழர்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான் என்று சொன்னானே உமக்கு தெரியுமா தெரியாது என்றால் தெரிந்து கொள் அல்லாஹு தஆலா இத்தனாவது அத்தியாயத்தில் இந்த வசனத்திலே சொல்கிறான் ஆகவே அவரை பற்றி குறைத்து மதிப்பிட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது என்றார் பத்ர் போர்க்களத்தில் அவர் பங்கெடுக்கவில்லை என்பது நீ என்ன சொல்லுவது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்கு கிளம்புவதற்கு முன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆர்வப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் எனது மகள் ருக்கையா மரண வேதனையில் கிடக்கிறார் நீங்கள் அருகிலே இருந்து பாருங்கள் போரில் பங்கெடுத்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார் திரும்ப வருவதற்குள் மகள் மரணித்தார் அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டணை கிழங்கத்தான் பத்ர் போரில் பங்கெடுக்கவில்லையே தவிர எல்லோரும் போக இவர் மட்டும் மதீனாவிலே தங்கியதைப் போல ஒரு மாயையை உண்டாக்குகிறீர்களே என்று சொல்லி தெளிவுபடுத்தினார் உதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொள்ளவில்லை உண்மைதான் உதைபியா உடன்படிக்கையில் இவர் எங்கிருந்தார் என்று உமக்கு தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலேயே தலை சிறந்த ஒரு மனிதர் உண்டுமா என்று கேட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து மக்காவுக்கு குறைசிகளிடத்தில் ஒப்பந்தம் செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவரே இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் உஸ்மான் கொலை செய்யப்பட்டார் என்கிற வதந்தி கிளம்பியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தடிக்கு கீழ் நின்று கொண்டு உஸ்மான் கொலை செய்யப்பட்டார் உடனடியாக தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் ஏன் எதற்கு என்று கூட கேராமல் எனக்கு என்னுடைய தலைமையேற்று வருகிறவர்கள் யார் என்று கையை நீட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார் தெரியுமா இந்த கை தூதருடைய கை அல்ல இது உஸ்மானுடைய கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு மக்கள் மத்தியிலே நடந்து வருகிற விஷமத்தனமான பிரச்சாரத்தை எல்லாம் ஒழித்து கட்டுவதில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள் உத்தம தோழர்கள் ஒருபுறம் இந்த பாவிகளுடைய விஷமத்தனமான பிரச்சாரம் இன்னொருபுறம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை குறித்து எந்த அளவுக்கு குழப்பமான சூழ்நிலைகள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உத்தம தோழர்கள் மத்தியில் ஏற்பட்ட குழப்பத்தை பாருங்கள் அரசியல் சண்டைகள் குரோதங்கள் உருவாவதற்காக வேண்டி மக்கள் வந்து இப்படி கேட்பார்கள் இப்னு உமரிடத்தில் 2வது அத்தியாயம் 93வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குழப்பங்களை அழித்து ஒழித்து மார்க்கம் நிலை வரும் வரை
போராடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, நீங்கள் ஏன் போராட்டத்திற்கு வரக்கூடாது என்று கேட்கும்போது இப்னு உமர் எவ்வளவு அற்புதமாக பதில் சொன்ன செய்தி புகாரியில் 4513 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். தோழரே, அல்லாஹ் என்ன சொன்னான்? குழப்பங்களை நீக்கி அநியாயங்களை ஒழித்து மார்க்கம் நிலை வரும் வரை போராடு என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த மனித சமுதாயத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? குழப்பங்களை உருவாக்கி மார்க்கத்தை அடகு வைப்பதற்கு நீங்கள் போராடுகிற நீங்கள் எப்படி இந்த ஆயத்தை சொல்லலாம்? குழப்பங்கள் ஒழித்து மார்க்கம் நிலை பெற வேண்டிய ஒரு ஆயத்தை நீங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ரத்தம் சிந்த பயன்படுத்துகிறீர்களே, இது அநியாயம் அல்லவா? குழப்பங்களை உருவாக்கி மார்க்கம் அழித்தொழிய இந்த வசனத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே என்று கேட்டவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது சொல்லப்பட்ட களங்கத்தில் மிக முக்கியமான களங்கம், குடும்பாளிகளுக்கு பொறுப்பு கொடுப்பார், குடும்பாளிகள் தவறு செய்தால் அவர் கட்டி கேட்க மாட்டார். கூஃபா வாசிகளால் திட்டமிட்டு சொல்லப்பட்ட பிரச்சாரம் எப்படி? சாயித் இப்னு ஆமீர் அவர்களின் மூலம் மீது, உமைர் அவர்களின் மீது எப்படி விஷமத்தனமான பிரச்சாரங்களை, சாயித் இப்னு அபி வக்காஸ் அவர்களின் மீது விஷமத்தனமான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்களோ, அதில் ஒன்றுதான் இவர் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பொறுப்பு கொடுப்பார், குடும்பத்தார்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் மாட்டார். பாவிகள் எவ்வளவு நெஞ்செழுத்தத்தோடு செய்த பொய் பிரச்சாரம். புகாரியில் 3696 நபிமொழியிலே ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். வலீத் என்பவரை ஒரு இடத்திலே, குடும்பத்து உறவு முறையில் உள்ள வலீத் என்பவரை ஒரு இடத்திலே பொறுப்பை நியமித்தார். உண்மைதான், அவர் ஒரு நாள் போதையோடு மக்களுக்கு தொழுவித்தார் என்று செய்தி வருகிறது. இவர் என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டாமா? ஹதீஸுகளை இந்த சொர்க்கவாசியின் மீதே ஒரு களங்கத்தை உண்டாக்குவதற்கு முன்னதாக வரலாறுகள் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் பாதுகாக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திற்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ் கிதாபுகளில் என்ன உள்ளது என்று பார்க்க வேண்டாமா? போதையோடு தொலை வைத்து விட்டார் தனது குடும்பத்தை சார்ந்த தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர். உடனே ஆள் அனுப்பி விசாரித்துக் கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், போதை அருந்தியதற்குரிய சாட்டையடி இவருக்கு கொடுத்து உடனடியாக இவருடைய பொறுப்பில் இருந்தவரை பறித்து வேற ஆளை நியமிக்கிறேன் என்று சொன்னார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3696 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டு விட்டது. குழப்பக்காரர்கள் சாதித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். திரும்ப இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்தே வேறறுக்கப்பட்டார்கள், துடைத்தெறிக்கப்பட்டார்கள். அது உலகத்திலேயே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த தண்டனை, அது வேறு விஷயம். உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய வீடு முற்றுகையிடப்பட்டது. அந்த சமயத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹுன் அவர்கள் பார்க்க போகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹுன் அவர்களிடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹுன் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஆட்சியை வெறுமனே பேசாமல் அவருடைய கையிலே கொடுத்து விடலாமா? அதுதான் அவர்களுக்கு நோக்கம் என்றால் அதை கொடுத்து விடுவோமே என்றார். இப்னு உமர் ரலியல்லாஹுன் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்தில் எந்த ஒரு தவறான முன்மாதிரியும் நீங்கள் உண்டாக்கிவிடக்கூடாது. கிளர்ச்சியாளர்கள் இந்த உலகத்தில் கிளர்ச்சியாளர்கள் உருவாவார்கள், ஒடுக்குவதுதான் ஆட்சி அதிகாரியுடைய வேலையை தவிர. 4 பேர் பேசினார்கள், 10 பேர் கூச்சலிட்டார்கள், 100 பேர் திரண்டார்கள் என்பதற்காக வேண்டி ஆட்சி அவருடைய கையிலே ஒப்படைத்தால் மார்க்கம் என்னாவது? நீங்கள் ஒரு கலீஃபா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் உங்களை பார்த்து? அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு ஆடையை வழங்குவான், என்னை சந்திக்கின்றவரை கலட்டாதீர்கள் என்று சொன்னாரா? ஆம் சொன்னார். மரணிக்கின்றவரை அந்த வேலையை நீங்கள் செய்துவிடக் கூடாது, மீறினால் என்னவாகும்? உயிர்தானே போகும், அது சஹீருதானே என்றார் இப்னு உமர் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, மக்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், உஸ்மானே, மக்கள் இப்படி பயங்கரமான குழப்பம் சதிவேளை நடந்து கொண்டிருக்கிறது. நபித்தோழர்கள் வந்து, ஹஜ்ஜுடைய காலம், நாங்கள் ஹஜ்ஜுக்கு போய் வரவா? தாராளமாக போய் வாருங்கள் ஹஜ்ஜுக்கு, எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்றார். நபித்தோழர்கள் கேட்டால், போய் வருவதற்குள் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் நாங்கள் யாருக்கு கட்டுப்படுவது? நபித்தோழர்கள் கேட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பதவி ஆசை விரும்பியவராக இருந்தால் என்ன செய்வார்? இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆட்சியை தக்க வைக்க, பதவியை பாதுகாக்க என்னென்ன அநியாயங்களை எல்லாம் செய்கிறார்கள்! பதவியை பாதுகாக்க, ஆட்சியை தக்க வைக்க எத்தனை மக்களை கொலை செய்கிறார்கள்! எவ்வளவு பெரிய அநியாயங்களையும் செய்ய மனிதர்கள் இன்றைக்கு துவண்டு விடுகிறார்கள். என்ன சொன்னா தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் பார்க்கிற ஆட்சிக்கு கட்டுப்பட்டு சமுதாய கூட்டமைப்போடு நீங்கள் வாழ வேண்டும் என்றார். அவர்களுக்கு பையச் செய்ய சொல்கிறீர்களா? ஆமாம், பையச் செய்து நீங்கள் வாழ வேண்டும் என்றார். பையச் செய்து வாழ வேண்டும் என்றார். இப்படி மக்களுக்கு வசியத்து செய்கிறார். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இப்பொழுதுதான் சமுதாயத்திலே வளர்ந்து வருகிறார்.
சமுதாய குழப்பங்களை பார்க்கிறார். சொர்க்கவாசி என்று நம்முடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமர்களால் வாயால் சொல்லப்பட்ட அந்த தோழருக்கு இருக்கிற நெருக்கடிகளை பார்த்து கோட்டைக்குள் ஓடி வந்து சொல்லுகிறார் ஹசன் உஸ்மான் அவர்களே, நீங்கள் ஒரே ஒரு உத்தரவு பிறப்பித்தால் நான் புறப்பட்டு போகிறேன். எதிரிகளோ எதிரிகளை வீழ்த்த, சண்டையில ஈடுபட, மக்களை திரட்டி போர் செய்ய நான் விரும்புகிறேன் என்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஹசன் அவர்களே, வீட்டுக்கு செல்லுங்கள், அமைதியாக இருங்கள். வீட்டுக்கு செல்லுங்கள், அமைதியாக இருங்கள். யாருடைய ரத்தத்தை ஓட்டப் போகிறீர்கள் நீங்கள்? வீட்டுக்கு சென்று அமைதியாக இருங்கள் என்று சொன்ன மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வீடு முற்றுகையிடப்பட்டது. குடிப்பதற்கு கூட பாவிகள் தண்ணீர் கொடுக்கவில்லை. ஒரு மனிதர் கொலை செய்வதற்காக வேண்டி பின்புறத்திலிருந்து ஓடி வரும்போது தன்னை பாதுகாக்க வாளை உருவினார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹுவை பயந்து கொள் உஸ்மானே என்று பயந்து போய் அவன் சொன்னான். அல்லாஹுவை பயந்து கொள் என்ற உடனே இந்த மாமனிதர் பயந்து வாளிலே உரையை வாளிலே போட்டு பேசாமல் அமர்ந்து விட்டார். வீட்டுக்குள் இப்படி அடிக்கடி ஒரு மனிதர் வருவார், கொலை செய்ய முயற்சி செய்வான், ஓடுவார்கள். நாலு பேர் குதிப்பார்கள், அவரிடத்தில் எதையாவது பேசுவார், அவர்கள் ஓடுவார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்த நேரம் அபுபக்கர் சித்தீக் அவருடைய மகன் முஹம்மது, அவர் ஓடி வந்து உஸ்மான் அவர்களுடைய தாடியை பிடித்து விட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழருடைய தோளிலே கை வைத்து சொன்னார், நீ யாருடைய மகன்? அபுபக்கருடைய மகன் அல்லவா? உமது தந்தை யார் என்று உமக்கு தெரியுமா? அவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டால் எவ்வளவு வருத்தப்படுவார் என்று உனக்கு தெரியுமா? யாருடைய தூண்டுதலினால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லி ஆறுதல் அடைத்தவுடன் முகமது அழுது விட்டார். உணர்ச்சி வசப்பட்டு விட்டோமே, பாவிகளுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி விட்டோமே, ஒரு சொர்க்கவாசியுடைய தாடியை போய் பிடித்து விட்டோமே என்று அவர் திருந்திக் கொண்டு கோட்டையிலிருந்து வெளியேறிய சம்பவம் கூட ஹதீஸ்களிலே உண்டு. மக்களை பார்த்து சொன்னார், எதற்காக வேண்டி என்னை நீங்கள் கொலை செய்யப் போகிறீர்கள்? இஸ்லாத்தில் திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் புரிந்தால் அவனை கொல்லலாம். நான் அப்படி ஏதாவது செய்திருந்தால் என்னை கொல்லுங்கள். யாருடைய உயிரையாவது ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்தால் அபராதமாக அவனுடைய உயிர் பறிக்கப்படும். இஸ்லாமிய ஆட்சியினுடைய தீர்ப்பு, யாரையாவது நான் கொன்றிருந்தால் என்னை பழி வாங்குவது நியாயம். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இஸ்லாத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியேறினால் அவனுக்கு மரண தண்டனை என்று இஸ்லாம் சொன்னது. அப்படி வெளியேறியவனானான் நான் யார்? யாரை நீங்கள் கொல்லப் போகிறீர்கள்? தண்ணீர் இல்லாத நேரத்தில் மதீனாவில் கிணறை விலைக்கு வாங்கி உங்களுக்கு தண்ணீர் தந்தவன் நான். எனக்கு குடிக்க தண்ணீர் இல்லை என்கிறீர்களே. மதீனாவில் என்னுடைய கைப்பட அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்த கட்டப்பட்ட மஸ்ஜித் நபவி பள்ளியில் ஒரு ரக்காத்து கூட தொழ என்னை நீங்கள் அனுமதிக்க மாட்டேன் என்கிறீர்களே என்றெல்லாம் கேட்டு அழுது புலம்பியவர் இந்த உத்தம தோழர். உத்தம தோழர், ஆனால் பாவிகளுடைய கல் நெஞ்சம் அதற்கெல்லாம் செவிமடுக்கவில்லை. கொலை செய்வதுதான் உன்னதமான ஒரு காரியம். எப்படியாவது நம்முடைய லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும். அழியவர்களை முன்னிலைப்படுத்தவோ நம்முடைய காரியங்களை சாதிக்கவோ இந்த உஸ்மான் அவர்கள் இருந்தால் நிச்சயம் காரியம் நடக்காது என்று சொல்லி ஹஜ்ஜுக்கு சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், மூத்த சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ஜில் இருக்கிற காலம், உஸ்மான் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு தான் சென்றார்கள். அப்படி ஹஜ்ஜில் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த கொடிய சம்பவம் நடந்தது. தோழர்களே, வீட்டுக்குள் புகுந்தார்கள், அந்த கழுத்தை வெட்டி பாவிகள் கொன்றார்கள். கொல்லும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கையிலே தான் அந்த உண்மை குர்ஆனுடைய பிரதி இருந்தது. குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் அறிந்து கொண்டால் தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைக்கு திருக்குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார்கள். கழுத்திலே திடீரென ஒரு வாள் பாய்ந்தது. உயிர் போகும்போது அவர் அல்லாஹ்விடத்திலே சொன்ன வார்த்தை, அல்லாஹுவே, இவர்களுடைய விஷயத்தை முழுக்க முழுக்க உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நீயே எனக்கு போதுமானவன். அவர் பயன்படுத்திய கடைசி வார்த்தை, அல்லாஹுவே, இவர்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், நீயே முழுக்க முழுக்க போதுமானவன். அந்த நேரத்தில் இவரை பார்ப்பதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. கோட்டையை சுற்றி எப்பொழுதும் உஸ்மான் அவர்களுக்கு அருகிலே நீங்கள் நிற்க வேண்டும். எந்த காலத்தை கொண்டும் அந்த சொர்க்கவாசிக்கு எந்த வகையான ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆளனுப்பி பாதுகாத்தார்கள் தன்னுடைய ரெண்டு மக்களை, ஹசன் ஹுசைன் அவர்களை. இந்த போரில் உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டதை தடுக்க போய் நிறைய வெட்டுக்காயங்கள் ஹசன் ரலியல்லாஹுடைய மேனியிலும் பட்டது. வேறு வழியே இல்லை, கலக்காரர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே, அல்லாஹுவே, இவர்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன்,
உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மரணித்து விட்டார்கள். போய் தந்தை இடத்திலே போய் சொன்னார், ஹசன் உசைன் எங்களையும் மீறி அந்த சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு மூத்த மூத்த சஹாபாக்கள் செய்த துவாவை ஹதீஸுகளிலே நீங்கள் பார்த்தால் நெஞ்சமெல்லாம் பதறிவிடும். உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, அந்த அம்மா என்ன செய்தார்கள் என்றால், அவர் ஓதி கொண்டிருந்த அந்த திருக்குர்ஆன் வசனத்தில் அவருடைய ரத்தம் அறுக்கப்பட்ட உடனே கழுத்திலிருந்து பீரிட்டு வந்த ரத்தம் அந்த திருக்குர்ஆன் எங்கும் படிய ஆரம்பித்தது. அந்த திருக்குர்ஆன் தாளை மட்டும் உம்மு ஹபீபா எடுத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமுடியையும் சேர்த்து எடுத்து முஆவியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்டு, அல்லாஹுவே, உஸ்மான் அவருடைய கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீ அறிவா என்றார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு, அல்லாஹுவே, இந்த கொடூர சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ அறிவா என்று அவரும் பிரார்த்தனை செய்தார்கள். காட்டு தீயை போல பரவியது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலகக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார்கள் என்று காட்டு தீயை போல செய்தி பரவியது. தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது ஹாரிஜியாக்களை குறித்து செய்த முன்னறிவிப்பு அன்றைக்கு நிகழ்ந்தது. இவர்கள் முஸ்லிம்களை மட்டும்தான் கொல்லுவார்கள், இவர்கள் இறை நிராகரிப்பாளர்களை கொல்ல மாட்டார்கள் என்கிற அதி பயங்கரமான முன்னறிவிப்பு. அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப இந்த பாவிகள் சொர்க்கவாசி என்று சொல்லி பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட அந்த சொர்க்கவாசியை பாவிகள் கொன்றார்கள். கொலை சம்பவத்திற்கும் நபித்தோழர்களுக்கும் எல்லளவல்ல அணு அளவு கூட சம்பந்தம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மானுடைய கொலைக்கும் சஹாபாக்களுக்கும் முடிச்சு போடுவார்கள் வரலாறு தெரியாதவர்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு, அது மிகப்பெரிய ஒரு தவறு. இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டவுடன் அன்பர்களே, அதற்கு பிறகு அபு அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி மீண்டும் உருவாகிறது. இவருடைய திட்டம் மெல்ல மெல்ல எப்படியெல்லாம் ஆரம்பமாகிறது பாருங்கள். அடுத்தது, யாரை முன்னிலைப்படுத்தினாலும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தில் இருக்கிற அலி ரலியல்லாஹு அவர்களை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்திற்கு இணங்க அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் அந்த காரிஜியாக்கள் பின்பலமாக இருந்து கொண்டு. சஹாபாக்கள் ஒரு கலீஃபா போனவுடன் திரும்ப ஒரு கலீஃபா வேண்டும் என்பதை உணர்ந்து சஹாபாக்களும் பையத்து செய்தார்கள். அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி அரங்கேறிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சாம் நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிபராக கடல்வழி பயணம் முதற்கொண்டு தரைவழி பயணம் வரை சீசர் ரோம் நாட்டர்களை எல்லாம் எதிர்த்து மிகப்பெரிய ஒரு மா வீரராக இருந்து கொண்டு வந்திருந்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய கையில் இந்த திருக்குர்ஆனுடைய பிரதியும் அவருடைய முடியும் கிடைத்தவுடன் விடுவாரா அவர்? ஆகவேதான் அவர் ஒரே ஒரு கோரிக்கையை வைத்தார். வந்து பேசுகிற அபூதரிடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடன், அலி அவர்களிடத்திலே பையத்து செய்யுங்கள், ஆக பார்க்காதீர்கள் என்று பேச வந்தவர்கள் தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், எனது ஆட்சியின் கீழ் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி பதவி வரி பிடித்தவன் அல்ல நான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு கோரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று அலி அவர்கள் சூளுரைத்தால் மட்டும் போதும், சாமியில் இருந்து திரும்ப வந்து முதல் பையத்தை நான் செய்வேன் என்றார். ஆனால் அலி அவர்களுடைய நிலைமை என்னங்க? அலி ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள், இந்த பாவிகள் ஒரு சொர்க்கவாசியையே கொன்றுவிட்டார்கள். இந்த பாவிகள் எந்த நேரம் எந்த கிளர்ச்சியும் இந்த மனித சமுதாயத்திலே செய்வார்கள். யார் கோட்டைக்குள் கொன்றார்கள் என்று யாருக்குமே தெரியாது, உள்ளே என்ன நிகழ்ந்ததென்றே தெரியாது. கோட்டை வாசலில் நின்று கொண்டிருந்த மகன் ஹசன் உசைனை கூட தூக்கி வீசிக்கொண்டு கலகக்காரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அந்த துரோகி யார்? ஒரு ஆட்சியின் கீழ் கண்டுபிடிக்க சிறிது தாமதம் வேண்டும், பொறுமையோடு நான் கையாள வேண்டும் என்பது அலி ரலியல்லாஹுடைய நிலைப்பாடு. மெல்ல மெல்ல இந்த கிளர்ச்சியாளர்கள், முஆவியா உங்களுக்கு கட்டுப்படாவிட்டால் அவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்கிற விஷமத்தரமானத்தில் இறங்குகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் சண்டை மூட்டுகிறார்கள் பாருங்கள். உஸ்மானை கொன்ற பிறகு முஆவியாவுக்கும் அலிக்கும் எப்படியாவது ஒரு போரை உருவாக்கி அதில் மூத்த மூத்த சஹாபாக்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பது காரிஜியாக்களுடைய தீர்மானம். அதற்கேற்ப சூழ்ச்சிகள் செய்தார்கள்.
திட்டம் திட்டினார்கள். அலி ரலியல்லாஹுடைய படையில் மெல்ல 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 துவேஷத்தை உண்டாக்கினார்கள். உண்டாக்கி எல்லோரையும் ஒருமித்த கருத்திலே கொண்டு வந்தார்கள். பையத் ஒரு அமீருக்கின் கீழ் செய்தால் அவர் மட்டும் என்ன செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது என்று சொல்லி விஷமத்தனத்தை உருவாக்கி உருவாக்கி ஒரு வகையில் படை திரட்டக்கூட காரணமானார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையிடத்தில் அடிக்கடி சொல்லுவார், தந்தையே யாருடைய விஷமத்தனமான பிரச்சாரத்திற்கும் ஆளாகி விடாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். 20 வயசு பாலகன் தந்தைக்கு சொல்லுகிற உபகாரம், தந்தைக்கு சொல்லுகிற உபதேசம், பார்க்கிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல மதீனாவில். கொஞ்சம் யோசித்து நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். தீர்மானம் எடுக்கப்பட்டது. தந்தையை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அம்மார் அவர்களை அழைத்துக் கொண்டு, அம்மார் ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு கூஃபாவுக்கு ஓடுகிறார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சண்டை மூளுகிற ஒரு அபாயம் ஏற்பட போகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் திரண்டு வந்து இந்த சமாதானமான ஒரு உடன்படிக்கைக்கு நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று ஆளுகளை திரட்டச் சொல்கிறார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவோடு நீங்கள் சார்ந்திருந்து இதற்கு நல்ல ஒரு முடிவு காண வேண்டும் என ஆளுகளை திரட்டச் சென்றவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தந்தைக்கு சொல்லுகிற உபதேசத்தை பார்க்கிறார்கள் காரிஜியாக்கள். காரிஜியாக்கள் சொல்லுகிற அந்த விஷமத்தனமான சூடான மிகப்பெரிய உந்துதலான காரியத்தை எல்லாம் திடீர் திடீரென தடுக்கிறார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் இந்த விஷமிகள், எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் இந்த விஷமிகள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் சண்டை மூழுகிற ஒரு அபாயம் ஏற்படும் போது முஆவியாவினுடைய தரப்பில் இருந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூசா அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அலி அவர்களுடைய தரப்பில் இருந்தும் உடனே போய் நின்று கொண்டு குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியிலே சண்டை சச்சரவுகள் கூடாது, ரத்தம் சென்றதல் கூடாது. இந்த சமாதானத்திற்கு பின்பலமாக இருந்தவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது ஹசன் அப்படி ஒரு வேலையை செய்வார் என்று ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். சண்டை மூழுகிற நேரத்தில் திருக்குர்ஆன் தூக்கி பிடிக்கப்பட்டது. இதற்கு கட்டுப்படுகிறவர்கள் யாராவது உண்டுமா, இதற்கு எதிர்த்து பேசுகிறவர்கள் யாராவது உண்டுமா என்று அம்ர் பின் ஆஸ் அவர்களும் அபு மூசா அல் அஸ்அரி அவர்களும் திரண்டெழுந்து திருக்குர்ஆனை குச்சியில் தூக்கி பிடித்தார்கள். எல்லோரும் சமாதானமானார்கள். அலி அவர்களுக்கு பின்னால் 8000 காரிஜியாக்கள் திரண்டிருந்தது அலி அவர்களுக்கு தெரியாது. தெரியும், உஸ்மானை கொலை செய்த கொடூர கும்பல்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்த கொடூர கும்பல்கள் உண்டு என்பது தெரிந்தும் இருந்தாலும் ஒரு தனிப்படையாக அவர்கள் இயங்கவில்லை. கூட்டத்தோடு சேர்ந்து, முனாஃபிக்குகளோடு சேர்ந்து 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 நல்லவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் கலக்கினார்கள். ஆகவேதானே அபூபக்கர் சித்தீக் அவருடைய மகன் முஹம்மத் ஓடி போய் உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாடியை பிடிக்கிற அளவுக்கு போனார் என்றால் அந்த பிஞ்சு உள்ளத்தில் எவ்வளவு பெரிய நஞ்சை வார்த்தார்கள் இவர்கள். போர் நின்றது, போர் நடக்கவில்லை. முஆவியா அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் ஒரு சமாதான உடன்பாடு ஏற்பட்டது. இதுதான் காரணம். ஒரு சொர்க்கவாசி கொலை செய்யப்பட்டதுதான் காரணம் என்று முஆவியா அழுத்தம் திருத்தமாக சொன்னார். சமாதானமாக இருங்கள், சூழ்நிலை சரியில்லை என்றார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. போர் நடைபெற வேண்டிய போர் நிறுத்தப்பட்டது. காரிஜியாருடைய கோபம் மீண்டும் அதிகமானது, மீண்டும் அதிகமானது. எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு வாய்ப்பை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திரும்ப வருகிறார் ஹஜ்ஜிலிருந்து. என்னானது, என்ன சம்பவம் நடந்தது, விடமாட்டோம் நாங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தலைமையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் ஒன்று கூடினார்கள். ஒட்டக போர் என்கிற ஒரு போர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக திரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவானது. நல்ல வாய்ப்பு என்று வாய்ப்பை பயன்படுத்தினார்கள் காரிஜியாக்கள். எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டே தீர வேண்டும் இந்த சொர்க்கவாசி கொலை செய்யப்பட்டதற்கு, அனுமதிக்கவே முடியாது என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹா அவர்களும் ஜுபைர் அவர்களும் அவரோடு சேர்ந்து உத்தம சஹாபாக்களும் ஓர் அணியில் நின்றார்கள். ஒரு நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் போது நாட்டுடைய தலைவர் என்ன செய்வார், தன்னுடைய ராணுவ பலத்தை கொண்டு வந்து அந்த கிளர்ச்சியாளர்களை அடக்க முயற்சி செய்வது மரபுதானே. தாய் அல்லவா ஆயிஷா அவர்கள், சொர்க்கவாசிகள் அல்லவா எல்லா தோழர்களும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒன்று மட்டும் உறுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அணியிலும் சஹாபாக்கள், இங்கேயும் சஹாபாக்கள். எதிரணியில் நிற்கும் போது என்ன சம்பவம் நடந்ததென்றால்
கொஞ்சம் காரிஜியாக்கள் ஆயிஷாவுடைய படைக்குள் புகுந்து சம்பந்தமே இல்லாமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்து திடீரென அலி அவருடைய படையிலே வீசப்போய் கற்களை எடுத்து வீசப்போய் அம்பை எடுத்து வீசப்போய் திடீரென கலகம் மூண்டது. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடிப்போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கீழே அமர வைத்து பாதுகாப்பாக இரண்டு நபித்தோழர்களை அமர வைத்து வீட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பினார். போர் மூழும் அபாயத்தை தடுத்தார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அங்கேயும் காரிஜியாக்கள் தோற்று போனார்கள், மீண்டும் வெருண்டெழுந்தார்கள். வீட்டுக்கு போன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோழர்களிடத்திலே கேட்டார்கள், சண்டை நடந்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய படையும் யாரை கொன்றார்கள் என்று கேட்டார்கள். உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த படை யாரை கொன்றது என்று கேட்கும் போது கை ஊனமான கை சூப்பி போன நிறைய பேர் அந்த போரிலே கொல்லப்பட்டார் என்று சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு கேட்டார்கள், அந்த இறந்தவருடைய உடலை அலி அவர்கள் பார்த்தாரா? பார்த்தார். என்ன சொன்னார்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன வாக்குறுதி உண்மையாகிவிட்டது என்று சொன்னார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் அலி அவர்களுக்கு ஆயுளை நீட்டி வைக்கட்டும், உண்மைதான். அவர்கள்தான் இஸ்லாத்திலே இருந்து வெளியேறிய காரிஜியாக்கள், குழப்பவாதிகள், புரட்சியாளர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்படி முஆவியாவோடு நடக்க வேண்டிய சண்டையும் நின்றது, ஆயிஷாவோடு நடக்க வேண்டிய சண்டையும் துவக்கத்திலேயே நின்றது. காரிஜியாக்களால் பொறுக்க முடியவில்லை, காரிஜியாக்களால் பொறுக்க முடியவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தே தீர வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். ஒரு ரெண்டு வருட காலம், மூன்று வருட காலம் தான் ஆட்சி ஆண்டார். ஃபஜ்ருடைய நேரத்தில் காரிஜியாவை சார்ந்த ஒருவனே கழுத்தில் வெட்டுகிறான். ஒரு வார காலம் குற்றுயிரும் கொலை உயிருமாக கடந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விடுகிறார்கள். அவரையும் போட்டுத் தள்ளுகிறார்கள் காரிஜியாக்கள். காரணம், அவருடைய நோக்கமே சஹாபாக்கள் என்று ஒரு மனிதர் கூட உலகத்தில் இருக்கக்கூடாது. காரிஜியாக்கள் வரலாறு என்பது தனி வரலாறு. அவர்கள் கை ஓங்குகிற காலத்தில் விசாரித்து விசாரித்துக் கொண்டார்கள் காரிஜியாக்கள் சஹாபாக்களை, நீங்கள் யார் என்று. ஒரு நபித்தோழருக்கு பின்னால் போனார் ஒரு பாவி, நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏதாவது செய்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் எடுத்த உடனே ஒரு ஹதீஸை சொல்லுவார், ஹதீஸ் சொல்லி முடிப்பதற்குள் அவரை கொண்டு விடுவார்கள். இந்த சமுதாயத்திலே துடைத்தெறியப்பட வேண்டும் சஹாபாக்கள். காரணம், நம்முடைய திட்டங்கள் நிறைவேற முடியாத ஆயத்துக்களை சொல்லுவார்கள், அதீசுகளை சொல்லுவார்கள், சமாதானப்படுத்துவார்கள், நம்முடைய காரியம் நிகழாது. அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டவுடன் இருக்கிற சஹாபாக்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹசன் ரலியல்லாஹு அவர்களை அமீருல் முஃமினீனாக பதவியிலே அமர்த்துகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பதவியிலே இருக்கும் போது முஆவியா அவர்கள் பெரும் படையோடு இருப்பது அவருக்கு தெரியும். தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படாமல் இருப்பது தெரியும். அவருடைய கோரிக்கை என்னவென்று அவருக்கு தெரியும். அவருடைய கோரிக்கை ஒரே ஒரு அஜெண்டா தான், எனது ஆட்சியின் கீழ் நீங்கள் வர வேண்டும் என்பதல்ல அஜெண்டா. உஸ்மான் அவர்களுக்கு என்ன தீர்வு? உஸ்மான் அவர்களுக்கு என்ன தீர்வு? இப்படி பேசியவர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், ஆட்சி வெறி பிடித்தவர் என்று சொல்லுகிறார்கள் பாவிகள். அலி அவர்களுக்கு எதிராகவே திட்டம் தீட்டுகிறவர்கள் என்று சொல்கிறார்கள் ஷியாக்கள். ஹசன் அவர்களை பார்த்தாலே முஆவியாவுக்கு பிடிக்காது என்று சொல்கிறார்கள். ஹசன் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். ஹசன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லா மக்களும் வந்து இதே போல தந்தையை தூண்டுவதைப் போல தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். முஆவியாவுக்கு எதிராக புரட்சி செய், முஆவியாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய். உடனே ஆட்சியேற்ற கொஞ்ச நாளிலே ஹசன் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களிடத்தில் ரத்தம் ஓட்டுவதாக இருந்தால் எனக்கு இந்த ஆட்சி தேவையில்லை என்றார். மீண்டும் மக்கள் எல்லாம் சமாதானப்படுத்தி அவரை கவர்னராக ஆக்கினார்கள். நாள் மெல்ல 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 நகரும் போது படை திரட்டி முஆவியாவிடத்தில் சமாதானம் பேசவோ அவரை எதிர்த்து போரிடவோ ஏன் செய்யக்கூடாது? ஒரு ஆட்சியின் கீழ் ஏன் செய்யக்கூடாது என்று எப்படி இவரை புறப்பட வைத்தார்களோ அலி அவர்களைப் போல, அதே போல ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும், 20,000 படையோடு சேர்ந்து நாங்கள் பக்கபலமாக இருப்போம், உங்களுக்கு என்ன கவலை என்றெல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி தூண்டினார்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை. படையை திரட்டி வந்து ஒரு இடத்திலே இருந்தார். படையை திரட்டி வந்து மதன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் இருந்தார். முஆவியா சிரியாவில் இருக்கிறார். அந்த படையில் ஒரு நபித்தோழர் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி வந்தவுடன் படையில் இருக்கிற அந்த மக்களுடைய அந்த சுபாவமே அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது. அந்த வதந்தியை கேட்டு பாதி பேர் சின்ன பின்னமாக ஓடினார்கள். ஒரு மனிதன் ஓடி வந்து சம்பந்தமே இல்லாமல் தனது அண்ணன் ஹுசைனை கத்தியால் வந்து குத்துகிறான், தனது ஆடையை பறிக்கிறான். அப்பொழுதுதான் இவருக்கு தெரிகிறது, இவர்கள் நமக்கு பாதுகாப்பாக வந்தவர்கள் அல்ல, இவர்கள் நம்மையும் சேர்ந்து கொலை செய்ய வந்தவர் துரோகிகள் என்று தெரிந்தவுடன் உடனடியாக ஆளை அனுப்புகிறார் முஆவியாவுக்கு. நமக்கு மத்தியிலே சமரசம் ஏற்பட வேண்டும், ஒப்பந்தம் நிகழ வேண்டும் என்று சொல்லி உடனே ஒரு தூதுவரை அனுப்புகிறார். அங்கிருந்து
முஆவிய அவர்கள் இரண்டு நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். உடனடியாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. 20,000 நபர்களோடு வந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக ஒரு சமாதானத்திற்கு இறங்குகிறார். மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓட்டப்படக்கூடாது, இந்த சமுதாயத்திலே ஒற்றுமை குலையக்கூடாது என்று சொல்லி முஆவியாவுடைய கரத்தை பிடிக்கிறார். நான் எனது பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கிறார். அங்கேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு, எனது இந்த ஹசன் இரண்டு மிகப்பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய உதவியோடு எனது பேரமகன் ஹசன் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்புக்கு ஏற்ப பதவியை தூக்கி வீசி முஆவியாவுடைய கையில் போய் பையத்து செய்து கொண்டு நின்றார். بسم الله.